எல்லாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு பிசினஸ் தமிழா பிசினஸ் தமிழா பிசினஸ் தமிழா யூடியூப் சேனல். ஸோ தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஸோ ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை வந்து நானே என்னுடைய ஓன் பிஸ்னஸ் மாடலில் கிரியேட் பண்ணலாமா, இந்த மாதிரி குழம்பிகிட்டு இருக்கவங்க நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு தோணும், அதை வந்து நம்மளே ஒரு பேஸ்மெண்ட்லேருந்து நம்மளே கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாக கொண்டு போகணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இருப்பாங்க, அதுக்கு நேரம் இருக்கவங்க இருப்பாங்க, அதுக்கு பணம் இருக்கவங்க இருப்பாங்க, அதுக்கு சப்போர்ட் இருக்கவங்க இருப்பாங்க. இல்லைப்பா எனக்கு சப்போர்ட்லாம் கிடையாது, எனக்கு அந்த அளவுக்கு டைம் கிடையாது, பொறுமை கிடையாது, நான் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கும், ஸோ அதை வந்து என்னோட ஏரியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் டே ஒன்லேருந்து ரெவன்யூ மேக் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் இருப்பாங்க. பட் இதில் நம்ம என்ன கேட்டகரியில் வரோம், நம்ம வந்து ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறக்கு கரெக்டான ஆளா அப்படின்னு குழம்பிட்டு இருக்கவங்க நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த ஃப்ரான்ச்சைசி தொடர்பான நிறைய விஷயங்களை வந்து இன்டெப்தாக ஸ்பெசிஃபிக்காக டாபிக் ஓரியன்டாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே வணக்கம். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை எப்படி ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளியராக பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யார் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ்க்குள்ளே யார் இன்வெஸ்ட் பண்ணணும், இப்போது நானே ஒரு டீ மாஸ்டராக இருக்கேன், எனக்கு வந்து எனக்கே டீ போட தெரியுது, எனக்கே எல்லா பிஸ்னஸ் தெரியுது, ஸோ நான் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் எடுக்கணுமா அப்படின்றது, இந்த மாதிரி குவரிஸ் எல்லாமே நமக்கு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்டாக இந்த இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் பிஸ்னஸ் நாலேஜ். ஸோ எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்ன்னு நான் இங்கே என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ரைட் ஃப்ரம் ஒரு பேசிக்லேருந்து ஒரு மெனு க்ரியேட் பண்ணுறதுலேருந்து ஒரு ப்ரோஷர் ரெடி பண்ணுறதுலேருந்து, நான் ஒரு வெப்சைட் நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் அப்படின்னா நான் அதுக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், நிறையா ஒர்க்ஸ் இருக்குது, ஒரு மெனுக்கான ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது போக அந்த ஃபுட்டு, இப்போ ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டை நீங்கள் ப்ரிப்பரேஷன் எப்படிங்கிறத நீங்கள் ரெடி பண்ணணும். உதாரணத்துக்கு எல்லா ஃபுட்டுக்குமே என்ன ப்ரிப்பரேஷன்ங்கிறத ரெடி பண்ணணும். ஒரு ப்ரீ ஸ்கூல் ஆரம்பிக்கிறோன்னா ஸ்கூல் சிலபஸ் ரெடி பண்ணணும், பசங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், டீச்சருக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ இது எல்லாம் எனக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றவங்க ஃப்ரான்ச்சைசி தாராளமாக வரலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் போடுற முதலீடுக்கு எனக்கு ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும். அதாவது ஒரு இது ஒரு டேர்மே இருக்குது, அ வைஸ்மேன் டேக் லோ ரிஸ்க்ன்ற மாதிரி. ஸோ நான் போடுற முதலீடுக்கு ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணுங்கிறவங்க ஆப்வியஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் வருவாங்க. ஏன்னா ஃப்ரான்ச்சைஸிங்கிறது ஆல்ரெடி இட்ஸ் அ ப்ரூவன் பிஸ்னஸ் மாடல், அந்த பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுறதுங்கிறத நீங்கள் போய் பார்க்கலாம் ஒரு ஏரியாவில். ஸோ இந்த கடைக்கு நல்ல கூட்டம் வருதா, கடை நல்ல பிஸ்னஸ் போயிட்டுருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதே பிஸ்னஸை நம்ம எடுத்து நம்ம ஏரியாவில் போட போகிறோம். ஸோ ஒரே லொக்கேஷன் மட்டும் தான் பார்க்க மாற்ற போகிறோமே தவிர அதே பிஸ்னஸ் தான் இங்கே ரன் ஆக போகுது. ஸோ இது ஆல்ரெடி அந்த பிஸ்னஸை நம்ம கண்ணு முன்னாடி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனில் பார்த்துடுறோம் இந்த பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு. ஸோ அந்த பிஸ்னஸ் நம்ம ஏரியாவில் போடும்போது நமக்கான ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாகுது, ஏன்னா அது ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பார்த்துடுறோம். ஸோ போடுற முதலீடுக்கு ரிஸ்க் எனக்கு கம்மியாக ஆகுது அப்படின்றவங்க ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் தாராளமாக எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் வேல்யூ அண்ட் பிராண்ட் சப்போர்ட். ஸோ இதுக்காக தான் மெயினாக ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் நம்ம எடுக்கணும். ஸோ பிராண்ட் நேம் அப்படின்னா என்ன, ஒரு 50 வருஷம் 100 வருஷம் பழைய பிராண்டுக்கு தான் நேம் இருக்கா, அந்த பிராண்டை மட்டும் தான் நான் எடுக்கணுமா, இன்றைக்கி வந்து 2-3 வருஷம் பிராண்ட்லாம் நம்ம எடுக்கக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் மீடியாவில் ஜஸ்ட் இன்றைக்கி கடை போட்டாங்கனாலும் 6 மாதத்தில் எத்தனையோ ஃபுட் பிளாகர்ஸ் இருக்காங்க, நம்ம எத்தனையோ யூடியூப் வீடியோஸில் ஃபுல்லாகவே பார்க்குறோம், மக்கள் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு போடுறாங்க அண்ட் கூகுளில் ரிவ்யூஸ் போடுறாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி பிராண்ட் எடுக்கிறீங்க, ஒரு பேசிக்காக கூகுளெலாம் செக் பண்ணிடுறீங்க, நல்ல ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இருக்குது, அந்த பிராண்டை நம்ம ஊரில் போடும்போது, இப்போ சென்னையில் ஒரு பிராண்ட் இருக்குது, ஒருத்தர் சென்னையில் அந்த பிராண்டை டேஸ்ட் பண்ணிட்டார், மதுரை பக்கமாக ஒரு வேலை இருக்குது போகிறாரு அப்படின்ற பட்சத்தில் அந்த கிளைண்ட் என்ன பண்ணுவார்னா அதே பிராண்டுக்கு வந்து அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி இங்கே அதை டேஸ்ட் பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஊர் பக்கம் போகும்போது திரும்ப அந்த ஷாப் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக எதுவுமே யோசிக்காமல் அந்த பிராண்டுக்காக வருவாங்க. ஸோ இந்த பிராண்ட் நேமுங்கிறது ஆல்வேஸ் இட் புல்ஸ் இன் அ க்ரௌட். ஸோ ஒரு மக்களை வந்து நம்ம வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியோ எதுவுமே நம்ம வேலை கிடையாது, எல்லாமே பிராண்டு பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த பிராண்ட் நேம்க்காகவே ஒரு பெரிய க்ரௌட் உங்களுக்காக வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பிராண்ட் நேம்க்காக உங்களுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ். ஸோ இதுக்காக நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் நம்பி எடுக்கலாம். ஸோ அடுத்து யார் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த பர்சன் ஹூ ஆல்வேஸ் டேக்ஸ் அ பேக் சீட், அதாவது
எனக்கு என்னங்க இது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா நான் போய் வெண்டாரை போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது, கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எங்கேன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது, இன்டீரியருக்கு ஒரு அளவு ஓட வேண்டியதாக இருக்குது, கார்பெண்டர் தேட வேண்டியதாக இருக்குது, எனக்கு இந்த கவலைலாம் இல்லைங்க, எனக்கு பிஸ்னஸை போட்டு கொடுங்க, நான் ரன் பண்ணுறேன், அட்மினிஸ்ட்ரேஷனை காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்காந்து பார்த்துக்கிறேன், பட் என்னால் இதெல்லாம் போட்டு உழைக்க முடியாது அப்படின்றவங்க தாராளமாக ஃப்ரான்சைஸ் பிராண்டுக்குள்ளே வாங்க. ஏன்னா பிராண்ட் ஓனர்ஸே வந்து இங்கே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டாப் டு பாட்டம் ஆஃப் த திங்ஸை சொல்லி கொடுத்துட்றாங்க. அண்ட் எல்லாமே ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட் செட்டப்பை வந்து உங்களுக்கு பிராண்ட் ஓனர்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க ஃப்ரான்ச்சைசிங் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளோட எஃபர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா கடைக்கான அட்மினிஸ்ட்ரேஷனில் மட்டும் தான் நம்மளோட எஃபர்ட்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து ஃப்ரான்ச்சைசி மாடல் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஸ்பைரிங் ஆண்டர்பிரனர் ஆகணுன்ற ஒரு ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு வந்து எக்ஸிஸ்டிங்காக ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன், அந்த வேலையை விட்டு வரதுக்கு எனக்கு மனசு இல்லை, ஆனால் நான் பிஸ்னஸும் பண்ணணும் அப்படின்றவங்க தாராளமாக ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸில் வரலாம். ஸோ ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸில் ரெண்டு மூணு கான்செப்ட்ஸ் இருக்குது. ஃபோகோன்னு ஒரு மாடல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃப்ரான்ச்சைசி ஓன்டு கம்பெனி ஆப்ரேட்டர். நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸில் இருக்குது, உங்கள் சேவிங்ஸ் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு பிராண்ட் ஓனர்ஸ் வந்து கம்பெனி ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு லாபம் வரும். ஸோ இது ஒரு பக்கம். இன்னொன்று ஆண்டர்பிரினர்ஷிப். இப்போது நான் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போது இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு சில பிஸ்னஸ் வெறும் ஈவினிங் மட்டும் ரன் பண்ணுறாங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள் ஷவர்மா பிஸ்னஸ். ஷவர்மா பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி நைட் ஒரு 10 மணி வரைக்கும் ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பர்சன் எடுத்து பிராண்டுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிராண்ட் கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஆஃபீஸ் முடிஞ்சவொடனே வந்து ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த பிஸ்னஸ்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகும், உங்களுக்கும் ஒரு அடிஷ்னல் ரெவென்யூ இருக்கும், அண்ட் நமக்கும் ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்ற வார்த்தையை நான் இந்த இடத்துல பயன்படுத்த விரும்பலை. ஒரு ட்ரூ ஆண்டர்பிரனர் அப்படின்னா அவங்களோட ஓன் ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு ப்ரீ ஸ்கூல் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, பிராண்ட் ஒரு ப்ரீ ஸ்கூலுக்கு ஒரு சிலபஸ் கொடுக்குது அப்படின்னா ஒரு ஆண்டர்பிரனர் என்ன பண்ணுவாங்கன்னா சிலபஸில் இல்லை இல்லை சார் இந்த மாதிரி ஐடியாஸ் இந்த மாதிரி இதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்பாங்க. பட் ஃப்ரான்ச்சைசிங்கில் ஒரு மேஜர் ட்ராபேக் என்ன அப்படின்னா நம்மளோட ஓன் ஐடியாஸ் எதுவுமே அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. ஸோ பிராண்ட் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இப்போ நான் மேலே சொன்ன இந்த டாபிக்ஸில் இருக்கிறவங்க எல்லாம் ஃப்ரான்ச்சைஸி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் என்னோட ஓன் சஜஷன்ஸில் என் பிராண்ட் இப்படி தான் ரன் ஆகணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீ பிராண்ட் எடுக்கிறீங்க, அவங்க வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டீ பிராண்டுன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து அந்த யூரோப்பியன் டிஷ் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னா நீங்கள் அதில் கருப்பட்டி காஃபி மாதிரி ஒரு கான்செப்டை நான் ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிராண்ட் டெஃபினட்டாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆண்டர்பிரனர் ஸ்கில். ஸோ நம்ம வந்து நம்ம ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோ இது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த ஐடியாஸ் இந்த கான்செப்டில் இருக்கவங்க ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் வர முடியாது. அண்ட் மேலே இவ்வளோ சொல்லியிருந்தேன் பாருங்கள். ஸோ இந்த கான்செப்டில் இருக்கவங்க எல்லாருமே தாராளமாக ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் எடுக்கலாம். ஸோ மக்களே, ஸோ யார் யாரெல்லாம் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரான்ச்சைஸி பற்றி உங்களுக்கு ஃபர்தராக என்ன குவரிஸ் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சினா கண்டிப்பாக லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேறு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட மதிப்பு உங்கள் பிஸ்னஸ் மகேஷ். நன்றி, வணக்கம்.